இப்போ நீங்க ஒரு யூடியூப் சேனல் புதுசா ஓபன் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க க்ரோ பண்றதுக்கு அதுல நிறைய வீடியோஸ் போடணும். வீடியோஸ் போட்டுட்டீங்கன்னே வச்சுக்கோங்க. இப்போ லாஜிக்கான விஷயம் என்னன்னா, அதுல உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஜீரோ இருக்கும், வியூஸும் ஜீரோ தான் இருக்கும். யாரும் போறாத அளவுக்கு வேற லெவலான உலகத்திலே பெஸ்டான வீடியோ போட்டா கூட புது சேனல்ல உங்களுக்கு வியூஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். நம்ம செய்யறது என்னன்னா, இனிஷியல் வியூஸ்க்காக, அதாவது ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு இனிஷியலா 100 பேர், சரி விடுங்க 100 பேரும் வேணாம், குறைஞ்சது 10 பேராவது இருக்கணும். அப்போதான் யூடியூப் உங்களுக்கு ப்ரமோட் பண்ணும். இந்த மாதிரி வியூஸை கொண்டு வரதுக்கு நம்ம செய்யற வேலை என்னன்னா, ஷேரிங். Sharing the video. இப்போ ஷேர் பண்றதே உங்க தொழிலா வச்சுட்டு நீங்க உங்க குரூப்ல இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கட்டும், உங்க ஃபேமிலி குரூப்ல இருக்கட்டும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க. அதுல உங்களுக்கு வியூஸும் வந்துருது, லைக்கும் வந்துருது, சப்ஸ்கிரைபரும் வந்துடுறாங்க. இப்போ நீங்க சொல்லலாம், என் சேனல் க்ரோத் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் சொல்லுவேன், அது க்ரோத்தே இல்லை, நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அந்த தப்பு என்னன்னா, உங்க வீடியோவை நீங்க ஷேர் பண்ணது தான். இப்போதான் வருது டைட்டில், Don't share your video. வீடியோவை ஏன் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமே பாத்தீங்கன்னா இதுல யூடியூப் க்ரோத் பத்தி நிறைய வீடியோ வரப்போகுது, அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபேக் க்ரோத் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரேக் ஹோப். ஏன் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட வீடியோவை ஷேர் பண்ணக்கூடாது, அதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லே 4-5 பேர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து நிறைய சப்ஸ்கிரைபரும் வாங்கிட்டாங்க. அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100-200 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ஃபஸ்ட்டு வருவாங்க. வியூவர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லலாம், 100-200 சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு பெரிய விஷயமாடா அப்படின்னு. ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண உடனே 100-200 சப்ஸ்கிரைபர் வாங்குறதுலாம் பெரிய விஷயம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வியூஸ்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னா ஷேரிங் மூலியமாக வந்திருக்கு. அதை நீங்கள் மைண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்படி ஷேர் பண்ணி அவங்க எடுத்த வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்ததால் அவங்களுக்கு ஒரு ஹோப், ஃபேக் ஹோப் வந்துடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேனல் க்ரோத் ஆகுதுப்பா அப்படின்னு. ஆனால் அகைன் நான் சொல்கிறேன், வீடியோவை ஷேர் பண்ணக்கூடாது. அந்த சேனலோட பேர்லாம் நான் சொல்கிற நிலைமையிலையும் இல்லை, அந்த சேனலும் இப்போ நான் சொன்னாலும் நீங்கள் சர்ச் பண்ணால் அது கிடைக்கிற நிலைமையிலையும் இல்லை, ஏன்னா அது ஒரு டெட் சேனல் ஆகிடுச்சு. ஆமாங்க, நீங்கள் சரியாக கேட்டீங்க, அந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டெட் சேனலாக இருக்குது. அது ஏன்னா அவங்க வீடியோவை ஷேர் பண்ணதால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், நீ தான் சொன்னியடா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஏதாவது வியூஸ் வந்தால் தான் யூடியூப் உங்களை ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னு, எப்படி தானா நம்ம வியூஸ் எடுத்துன்னு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வீடியோவுக்கு லாஸ்ட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ வாங்க அகைன் டாபிக்குள்ளே வரலாம். என்னென்னா ஷேர் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், அதை தெளிவாக நீங்கள் கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஷேர் பண்ணுற மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர்லேருந்து 200 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் கிடச்சிட்றாங்க ஃபஸ்ட்டு நாள்லே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரோத் பார்த்தீங்கன்னா அடிமட்டத்துக்கு போவோம். உங்களுக்கு 200 சப்ஸ்கிரைபர் இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணதே உங்களை மறந்துடுவாங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு யூடியூப் சேனலை வச்சுருப்பான், அது உங்ககிட்ட ப்ரமோட் பண்ணதால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுக்கு மேலே அந்த சேனலையே மறந்து அந்த கணக்கு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களும் உங்க சேனலை மறந்துடுவாங்க. அவங்க முன்னாடி உங்க வீடியோ வந்து அவங்க கிளிக் பண்ணலனா 3-4 வீடியோக்கு அப்புறமா யூடியூப் அவங்கள ப்ரமோட் பண்றதே நிறுத்திடும். உங்க சேனல் பாத்தீங்கன்னா டெட் சேனல் ஆயிடும். அதுவும் இல்லாத ஃபேக் ஹோப் அப்படின்னு நான் ஏன் டாபிக் கொடுத்தேன்னா, இப்போ நீங்க ஒரு வேலை செய்றீங்கன்னா அதுல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட், அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு 2 சப்ஸ்கிரைபர்னா அடுத்த நாளைக்கு 3 சப்ஸ்கிரைபர், அதுக்கு அடுத்த நாளைக்கு 4 சப்ஸ்கிரைபர், இந்த மாதிரி ஏறுறது எப்படி இருக்கு? இந்த மாதிரி உங்களுக்கு ஏறுறதால உங்களுக்கு டிமோட்டிவேட்டே ஆக மாட்டீங்க. ஆனால் இது ஒன்று பாருங்க, உங்களுக்கு எடுத்த உடனே 200 சப்ஸ்கிரைபர் ஒரு நாளில், அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரே ஏற மாட்டாங்க, டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஹோப். இது சப்ஸ்கிரைபர் பற்றி பார்த்துட்டோம். இப்போ வாங்க வியூஸ் பற்றி பார்க்கலாம். வியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு 100 இருக்கும், 200 இருக்கும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 80 வரும், அப்புறமா பார்த்தீங்கன்னா 60 வரும், அப்புறமா பார்த்தீங்கன்னா 50 வரும்,
லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ வியூஸ்க்கு தள்ளிடுவீங்க. அப்புறமா யூடியூப் என்ன பண்ணோன்னா, என்ன வியூஸே வர மாட்டேங்குது இந்த சேனலுக்கு அப்படின்னு ப்ரமோட் பண்ணுறதே நிறுத்திடும், சேனல் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிடும். சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் உங்களை பார்ப்பாங்க அப்படின்னே வச்சுக்கோங்க. நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவுக்கு மோர் வியூஸ் வேணும்னா ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சிடிஆர். வாட்சிங் ஆர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை எவ்வளோ பர்சன்டேஜ் உங்கள் வியூவர்ஸ் பார்க்குறாங்க. சிடிஆர்னா என்னென்னா உங்கள் வீடியோ தம்னேல பார்த்த உடனே கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை பேர் உள்ளே வராங்க அப்படின்றது. இது ரெண்டுமே ஹையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு நான் சொல்லி தான் இது தெரியுது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி தெரியும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இப்போ நியூ வீடியோ போட்டிருக்கீங்கன்னா அதோட லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணும்போது அவங்க போன உடனே ஒரு வியூஸ் கொடுத்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்கன்னே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பாதியோடு விட்டுட்டு கம்முன்னு வந்துடுவார். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி பண்ணும்போது வாட்சிங் ஆர்ஸ் அடி வாங்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதால சிடிஆரும் கம்மியாகும். இப்போ யூடியூப் என்ன நினைக்கும்னா, இது கண்டென்ட் சரியில்லை போல், அதனால தான் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவோம்னா ப்ரமோட் பண்ணுறதே நிறுத்திடும். அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுறது நிறுத்தின உடனே உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா டெட் சேனலாக மாறிடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்படி ஷேர் பண்ணக்கூடாதுன்னா மினிமம் வியூஸ் நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது தான். அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவேன். அப்படி அப்லோட் பண்ணிட்டேன்னா என் ஸ்க்ரீனில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ஷோவோ, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்க்குற சேனலை நான் வேறு லெவலில் க்ரோத் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு க்ரோத் பண்ணி காமிப்பேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வரப்போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பா, டாடா.